வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட். நீங்கள் பார்த்துட்டு வேலை கூட அடிஷனலாக ஒரு சின்ன ஒரு சைட் இன்கம் கிடைச்சா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அது. 18 வயசு கம்ப்ளீட் ஆனவங்க யார் வேணும் இந்த ஜாப் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஜாப்பை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. வெஸ்ட் இண்டீஸில் சூப்பரான ஒரு பிளேயர் கிறிஸ் கெயில், அவரோட ஃப்ரெண்டே வந்து நாங்கள் எங்ககிட்டருந்து இப்போ லாஸ்ட் மந்த் வந்து பர்ச்சேஸ் பண்ணார். உங்களுக்கு தெரிஞ்ச யங்ஸ்டர்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வேறு யாராவது கிரிக்கெட் ரொம்ப தீவிர ரசிகர்கள் யாராக இருந்தாங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லிங்க் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இப்படி ஒரு விஷயத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பிராண்டுக்கும் இந்த பிராண்டுக்கும் ப்ரைஸ் வித்தியாசம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி என்ன ரெண்டுக்கு என்ன பெரிய மேஜர் வித்தியாசம்? நியூ எடிஷன் பேட்டு, அதாவது சுரேஷ் ரெய்னாவோட இது, இது ஸ்ரே அப்படிங்கிறது, இது நம்ம கிரிக்கெட் டீம்ல எல்லாம் யூஸ் பண்ணுற ஹெல்மெட் பிராண்டு தான். இது நாங்கள் வந்து டென்மார்க்குங்கிற கண்ட்ரிக்கு அனுப்ப போகிறோம். ஆமாம், கண்டிப்பாக கோயம்புத்தூர் டு டென்மார்க். ஒரு பேட்லேயே வந்து எக்கச்சக்கமான விஷயங்களுக்கு சீரியஸாக இப்போ தான் ப்ரோஸ்லி தான் இப்படி விஷயங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இங்கே வந்து உங்களுக்கு ஏ டு ஜெட் கிரிக்கெட் ஆக்சசரிஸ் எல்லாமே கிடைக்கும். பேட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு 500 ருபீஸ்க்கு ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து யார்க்கர் அப்படிங்கிற மாடல். இது வந்து ஒரு 4-piece பால், 4 சைடு வரும். அந்த எஸ்டிங் சிம்பிள் இது எம்போஸ் பண்ணிக்கிறதே பாருங்களேன், செம்ம சூப்பராக இருக்குது. ட்ராலி மாதிரி கேரி பண்ணுறது வரும். டஃபில் பேக்னா ஷோல்டரில் மாட்டிக்கிற மாதிரி வரும். தாராளமாக உங்கள் சேனல் மூலியமாக வர கஸ்டமர்ஸ்னு எங்களுக்கு தெரியப்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு வந்து அடிஷனல் டிஸ்கவுண்ட்ஸ் கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். எந்த ஆக்சசரிஸ் என்ன ஐட்டம் எடுத்தாலும் அடிஷனல் டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கலாம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல் நம்ம எம்கேஜி. என்னடா கருவுன்னு ஒரு உருவம் தெரியுதுன்னு பார்க்காதீங்க, இருங்க. ஆக்சுவலாக நான் போட்டேன் சட்டையும் கருப்பு, ஹெல்மெட்டும் இது, அதனால் நான் ஹெல்மெட்டை கழட்டிக்கிறேன். இன்றைக்கி நான் எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோயம்புத்தூரில் ஸ்போர்ட்ஸ் லேண்டில் ஸ்போர்ட்ஸ் லேண்டுக்கு தனி ஒரு செக்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட்டுக்குன்னே ஃபுல் அண்ட் ஃபுல்லும் வச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட்டுக்குனால ஏ டு ஜெட் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். என்னென்ன இது என்னென்ன பேட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 lakh rupees வரைக்கும் இல்லாத பேட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படி மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. திருத்த 500 ஸ்டார்ட் ஆகுது அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன பேட்ஸ், என்னென்ன ப்ரைஸஸ் இருக்குது, என்னென்ன பிராண்ட்ஸ் வச்சிருக்காங்க, இது போக வேறு என்னென்ன அக்சசரிஸ் வச்சுருக்காங்க, அது என்னென்ன பிராண்ட்ஸுக்கு ப்ரைஸஸில் என்ன, இது போக நமக்கு ஏதாச்சும் ஆஃபர் ஏதாவது கொடுப்பாங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து வீடியோக்குள்ள வந்து பார்த்துக்கலாம். இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் நம்ம இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை டிங் டாங் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் ஆட்டும் போஸ்ட் ஆட்டும் எல்லாமே டக் டக்கு உங்கள் ப்ரொஃபைல் வந்து நிற்கும். இருங்க, இந்த க்ளவுஸ் போட்டதில் பயங்கரமாக கை வேர்க்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கடை பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் லேண்ட், வெஸ்ட் அரோகியசாமி ரோடு, ஆர்எஸ்புரம். அதாவது பார்த்தீங்கன்னா பரியல் கிரவுண்ட்பாங்க, சரி, அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக தான் நம்ம கடை இருக்குது, ஆர்எஸ்புரம். நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் லேண்ட் கேட்டாலே எல்லாருமே சொல்லுவாங்க வெஸ்ட் அரோகியசாமி ரோட்டில் இருக்குது. இந்த ஸ்போர்ட்ஸ் லேண்ட் இதை பற்றி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்களேன். அதாவது நம்ம கடை பார்த்தீங்கன்னா நியர்லி 35 இயர்ஸாக இருக்குது. அதாவது எங்களோட ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிளான ஒரு ஷோரூம்லேருந்து ஆரம்பிச்சது. ஸோ அவரோட உழைப்பாலும் கஸ்டமர் சப்போர்ட்டாலும் நம்ம கொடுக்குற குவாலிட்டி பிராண்டு எல்லாருனாலும் நம்ம வந்து உயர்ந்து இப்போ இன்றைக்கி இந்த லெவலுக்கு வந்திருக்கிறோம். ஸோ நம்ம வந்து ஸ்போர்ட்ஸுக்கு, ஃபிட்னஸ்க்கு, ட்ராஃபீஸ் இந்த மாதிரியெல்லாம் தனித்தனி ஷோரூம்ஸாக இப்போ வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி வச்சுருக்கிறோம். ஆர்எஸ்புரத்தில் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 ஷோரூம்ஸ் இருக்குது. ஸோ அது போக வெரைட்டியால் ரோட்டில் ஒரு ஷோரூம் இருக்குது. எங்களோட இன்னொரு பிரான்ச் பார்த்தீங்கன்னா விஓசி பார்க்கில் இருக்குது, நேரு ஸ்டேடியம். ஸோ இதெல்லாமே எங்களோட ஒரு இந்த 35 இயர்ஸ்க்குள்ளே உண்டான ஒரு இது. எக்ஸ்ப்ளோர் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர்னு எடுத்துட்டீங்க அப்படின்னாலே ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான எந்த விஷயம் வேணும் அப்படின்னாலும் ஏ ஸ்போர்ட்ஸ் லேண்ட் போங்கப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப ப்ராப்ளம் கூட சொல்லலாம். அண்ட் இந்த செக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன்லி ஃபார் கிரிக்கெட் இல்லைங்களா ப்ரோ? இது வந்து கிரிக்கெட் கேலரின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. கிரிக்கெட்டுக்குன்னு மட்டும் செப்பரேட்டாக நம்ம வந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எல்லாதான் காமனாக தான் வச்சுருந்தோம். பட் கோயம்புத்தூர் பொறுத்தளவுக்கு கிரிக்கெட் வந்து ஒரு டாப் மோஸ்ட் மேலே இருக்கிற ஒரு கேம் ஸ்போர்ட்ஸில். ஸோ அதுக்கப்புறம் தான் அதுக்கு அடுத்ததெல்லாம் வருது. ஸோ அதனால கிரிக்கெட்டுக்கு ரொம்ப ஒரு இது கொடுக்கலாம் அப்படிங்கிறனால நம்ம வந்து கிரிக்கெட் கேலரின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் இது மேலே பார்த்தீங்கனாலே தெரியும், கிரிக்கெட்டோட வரலாறுலேருந்து நம்ம வந்து எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ என்ன கிரிக்கெட்டு, எப்படி ஆரம்பிச்சது கிரிக்கெட்டு, கிரிக்கெட்டில் பேட் எப்படி இருந்தது முதல்ல, இப்போ எப்படி இருக்குங்கிறது முதல் கொண்டு கஸ்டமர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு வரலாறு மாதிரி போட்டு நாங்கள் ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்து இந்த தனியாக ஒரு ஷோரூம் வந்து கிரிக்கெட் மாதிரியே வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஏ டு ஜெட் கிரிக்கெட் ஆக்சசரிஸ் எல்லாமே கிடைக்கும். 100% உங்களுக்கு கிரிக்கெட்டோட ஆக்சசரிஸ் எதுவுமே இல்லாமல் கிடையாது. ப்ரொஃபஷனல் ஆடுறவங்களும் நார்மல்லேருந்து எல்லாமே கிடைக்கும். பேட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு 500 ருபீஸ்க்கு ஸ்டார்ட் ஆகுது கிரிக்கெட் பேட்டு. அப் டு 1 lakh வரைக்கும் நாங்கள் வந்து கிரிக்கெட் பேட் வச்சுருக்கோம். ஸோ அப் டு 1 lakh வரைக்கும் இருக்குது. 1 lakhங்கிறது வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது இந்தியன் டீம்லலாம் ஆடுற பிளேயர்ஸ் யூஸ் பண்ணுற பேட்ஸ் முதல் கொண்டு நம்ம வச்சிருக்கோம். ஏதாவது 1-2 பேட் எதாவது எடுத்து அப்படியே கேமரா மாதிரி காமிச்சு அதோட ப்ரைஸஸ் எவ்வளோ அப்படி மாதிரி சொல்ல முடியுமா? இல்லை, இப்போ பிராண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்டுமே டீல் பண்ணுறோம் கிரிக்கெட்டில். கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிராண்டு இருக்குது. ஸோ அதில் டாப் மோஸ்ட் பிராண்ட் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்ஜி, எஸ்எஸ், எம்ஆர்எஃப், ஸ்பாட்டன், கூக்கபுரா, டிஎஸ்சி, சிஎட்டு இந்த மாதிரி நிறைய வரும், நியூ பேலன்ஸ் எல்லாமே. ஸோ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பிராண்டு விரும்புவாங்க. ஸோ ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு குவாலிட்டியில் இருக்கும். பட் எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரிஜினல் பிராண்டு டைரெக்ட்லி மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேருந்து எடுத்து நம்ம சேல் பண்ணுறோம்.
ஸோ இன்பிட்வீன் மீடியேட்டர்ஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டூப்ளிகேட் பேட்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரிஜினல் வித் கம்பெனி லோகோவோட உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அதை எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வச்சுருப்போம். ஸோ பேட்டில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நம்ம வந்து டென்னிஸ் பால்லேருந்து ஆடுற பேட்ஸ் இருக்குது. கிரிக்கெட் பேட்டு நார்மலாக நம்ம ஸ்டெம்பர் பால் டென்னிஸ் பாலில் ஆடுவாங்க ஜென்ரலாக. ஸோ அந்த மாதிரி பேட்லேருந்து ஆரம்பித்து இங்கிலீஷ் வில்லோ பேட்டு, இங்கிலீஷ் வில்லோங்கிறது தான் வந்து நம்ம வந்து ப்ரொஃபஷனல்ஸ் ஆடுற பேட்டு. லெதர் பால் ஆடுறது, ஸ்டிச் பால் லெதர் பால் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதில் ஆடுற பேட்ஸ். ஸோ அந்த மாதிரி பேட்ஸ் தான் வெரைட்டிஸ் தான் இப்போ மோஸ்ட்லி இங்கே வச்சிருக்கிறோம். இந்த செக்ஷனில் பிரித்து வச்சிருக்கிறதுங்க போது இங்கிலீஷ் வில்லோ அப்புறம் காஷ்மீர் வில்லோ ரெண்டு டைப் சொல்லுவாங்க. காஷ்மீர் வில்லோ பேட்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்க் பால் ஆடுறது, இங்கிலீஷ் வில்லோ பேட்டுங்கிறது லெதர் பால் ஆடுறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த எல்லா வெரைட்டிஸுமே. இது எஸ்எஸ்ங்கிற கம்பெனிலேருந்து வர ஒரு பிராண்டு, அதில் வந்து டான்னு சொல்லி ரிட்ரோ எடிஷன் சொல்லிட்டு ஒரு பேட்டு. இதுதான் இது வந்து ஒரு இங்கிலீஷ் உள்ள பேட்டு தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9600 ருபீஸ் வந்து எம்ஆர்பி. ஸோ எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே நம்ம வந்து ஸ்பெஷல் ப்ரைஸ் தான் கொடுப்போம். நம்ம கொடுக்குற ப்ரைஸ் காம்படிட் பண்ண முடியாதுங்கிறது எங்களோட ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால தான் நாங்கள் இந்த லெவலில் இருக்கிறோம் இப்போது. ஸோ என்னென்ன ப்ரைஸ் என்ன டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்போங்கிறது கஸ்டமர் டைரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து வெளிப்படையாக சொல்லலை. ஆனால் வந்து மற்ற காம்படிட்டர்ஸ் கொடுக்கறத விட பெஸ்ட் ப்ரைஸாக கம்மியாக ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் நம்ம கொடுக்கலாம். இது எஸ்ஜியோட பேட்டு, இது ஒரு நியூ எடிஷன் பேட்டு. அதாவது சுரேஷ் ரெய்னாவோட இது வர்றது உங்களுக்கு. சுரேஷ் ரெய்னோட ஆட்டோகிராஃபோட வரும். அவர் யூஸ் பண்ணுற பேட்டு சன்னி டோனியில் எஸ்ஆர் த்ரீ. சுரேஷ் ரெய்னாங்கிறதுக்காக தான் அவங்க எஸ்ஆர்ங்கிறது த்ரீன்னு. இது ஒரு இங்கிலீஷ் வில்லோ பேட்டு தான். ஸோ இங்கிலீஷ் வில்லோ பேட்டில் வந்து எல்லா வெரைட்டிஸ் நம்ம வச்சுருக்கோம். இது எஸ்ஜிங்கிற பிராண்டு. இதுக்கு முன்னாடி நான் காமிச்சது வந்து எஸ்எஸ்ங்கிற பிராண்டு. ஸோ இந்த பிராண்டு இருக்குது. அது போகனா சியேட், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ரோஹித் சர்மாலாம் இந்த இதுதான் யூஸ் பண்ணுறாரு, சியேட்டுங்கிற பிராண்டு. ஸோ அது நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ அது போக மெயினாக வருது அப்புறம் விராட் கோலி யூஸ் பண்ணுறேன், எம்ஆர்எஃப். ஸோ எம்ஆர்எஃபோட பிராண்டும் நம்ம வச்சுருக்கிறோம். எல்லா மாடல்ஸும் இருக்குது. ஸோ ஏ டு ஜெட் நான் சொன்ன மாதிரி. எம்ஆர்எஃபோட எம்ஆர்பி எவ்வளோ ப்ரோ வரும்? இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப்லேயே வந்து ஜூனியர் பேட், சைஸ் 6 அப்படிம்பாங்க. ஸோ இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9700 ருபீஸ் வரும். இது இதுவே ஹையர் ரேஞ்சு பெரியவங்க விளையாடுறதுன்னா உங்களுக்கு ஒரு 15,000, 12,000, 20,000, 25,000, நான் சொன்ன மாதிரி 50,000. ஸோ கிரேடுங்கம்பாங்க, பேட்டோட கிரேடு வைஸ் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ வந்து பேட்ஸை பற்றி ஒரு அளவுக்கு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டீங்க. அடுத்தது மீதி இருக்கிற அக்சசரிஸ் எல்லாம் எப்படி வரும்? அதுவும் நமக்கு பிராண்டடாக கொடுப்பீங்களா? அதுவும் நமக்கு ஆஃபர் ப்ரைஸில் கொடுப்பீங்களா? எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுப்போம். மீதி இருக்கிறது கிரிக்கெட்டோட எல்லா அக்சசரிஸ் ஏ டு ஜெட் அக்சசரிஸ். அதாவது சின்னதாக நம்மளோட அப்டமன் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது உங்களுக்கு இன்னர் இதில் யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த கார்ட்லேருந்து அதோட அக்சசரிஸ் இப்போ டாப்பில் வர்றதுன்னா ஹெல்மெட் வரும். ஸோ இந்த முதல் எல்லா ஐட்டம்ஸுமே நம்மகிட்ட இருக்குது. எல்லாமே பிராண்டட் வச்சுருக்கோம். அன்பிராண்ட் ஐட்டம்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஸோ யார் யாருக்கு தேவையோ அது மட்டும் கொடுத்துருவோம். ஏன்னா லோ ப்ரைஸில் சம்டைம்ஸ் கேட்கும்போது நம்மளால் பிராண்டட் ப்ரொவைட் பண்ண முடியாது. ரொம்ப லோவாக வேணும்னா அன்பிராண்டட் ஐட்டம்ஸ் இருக்கும். அன்பிராண்டடாக இருந்தாலும் குவாலிட்டியான ஐட்டம்ஸ் தான் நம்ம வச்சுருப்போம். லோக்கல் ஐட்டம்ஸ் கிடையாது. எல்லாமே நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து டேரெக்டாக வாங்குறது. இது ஒரு ஒரு அளவுக்கு இருக்கக்கூடிய பேட்டில் வந்து காஸ்ட்லியான ஒரு பேட்டு. ஜிஎம்ங்கிற பிராண்ட்லேருந்து நம்ம இது பண்ணிக்கிறோம். கிளாசிக் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு டைமண்ட் அப்படிங்கிறது இந்த பிராண்டோட ஒரு இது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 32,000 சம்திங் வரும் இதோட ரேட். இதுவும் நம்மளோட ஒரு கஸ்டமர் கேட்டதுனால நான் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். ஜிஎம்மும் இங்கே விரும்புவாங்க. ஸோ கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துருவோம். அவங்களுக்கு பர்டிகுலராக இந்த வெயிட்டில் இந்த பிராண்டில் இன்ன பேட்டு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கம்பெனிலேயே பேசி கஸ்டமைசேஷன் பண்ணி வாங்கி கொடுத்துருவோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் காமிச்சிருந்த அந்த பிராண்டுக்கும் இந்த பிராண்டுக்கும் ப்ரைஸ் வித்தியாசம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி என்ன ரெண்டுக்கு என்ன பெரிய மேஜர் வித்தியாசம்? ஒன்றும் இல்லை, இதோட இது வந்து வில்லோ தான். இதுக்கு யூஸ் பண்ணுற வுட்டும் சரி, இதோட கிரெயின்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது இங்கிலீஷ் வில்லோ பேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கிரெயின்ஸ் தான் மெயினாக வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. பிளேயர்ஸ்க்கு தெரியும். ஸோ கிரெயின்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஸ்ட்ரெயிட் கிரெயின்ஸ் வருது, கிரெயின்ஸோட எண்ணிக்கை உங்களுக்கு ஜாஸ்தியாக வரைக்கும் உங்களுக்கு பேட்டோட குவாலிட்டி அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பஞ்சு ஜாஸ்தியாக கிடைக்கும். உங்களுக்கு பவர் இருக்கும் பேட்டு. ஸோ வந்து ப்ரொஃபஷனலாக மாறும் பேட். ஸோ அதுதான் வந்து ரேட் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வர்றதுக்குண்டான ரீசன் மெயினாக. ஸோ அதுதான் சொல்லுவாங்க இந்த கிரெயின்ஸ்னு. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் கிரெயின்ஸ் இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, ஆல்மோஸ்ட் 10 கிரெயின்ஸ். 10 கிரெயின்ஸுங்களா உங்களுக்கு வந்து பெரிய ப்ரொஃபஷனல் பேட்டில் தான் வரும். ஸோ அதுவும் ஸ்ட்ரெயிட் கிரெயின்ஸ் எல்லாம் வருது. ஸோ அதனால தான் இந்த ரேட்டு வந்து இந்த பிராண்டுக்கு வருது. மற்றபடி இந்த பிராண்டுன்னு கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு குவாலிட்டியில் மற்ற பிராண்ட்லேயும் ஆல்மோஸ்ட் இதே ப்ரைஸ் தான் வரும் வரும். ஸோ அதுதான் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்க்கு மெயின் ரீசன். இல்லைங்கிறது வெயிட்டும் லெஸ்ஸாக இருக்கும், உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ ஒரு பேட்லேயே வந்து எக்கச்சக்கமான விஷயங்களுக்கு சீரியஸாக இப்போ தான் ப்ரோஸ்லி தான் இப்படி விஷயங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வாங்கி விளையாண்டோம் அப்படின்னா சும்மா செம்ம தொக்கை இருக்கும். ஓகே. ஸோ அடுத்தது ப்ரோ அப்படி சொல்லுங்கள் ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வெரைட்டி. இது ஸ்ரே அப்படிங்கிறது. இது நம்ம கிரிக்கெட் டீம்ல எல்லாம் யூஸ் பண்ணுற ஹெல்மெட் பிராண்டு தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டெஸ்ட் எல்லாம் விளையாடும் போது மோஸ்ட்லி எல்லா பிளேயர்ஸும் ஸ்ரேங்கிற பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் நம்ம வச்சிருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி லோக்கல்லேருந்து உங்களுக்கு வந்து
ஹை லெவல் வரைக்கும் நம்ம வந்து வச்சிருக்கிறோம், டீல் பண்ணிட்டு இருக்கோம். இதனுடைய எம்ஆர்பி எல்லாம் எவ்வளவு வரும்? உங்களுக்கு ஒரு 3500 பக்கம் எம்ஆர்பி வரும். இதுலயும் ஃபர்தரா நமக்கு ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கு. கண்டிப்பா எல்லா ஐட்டம்ஸ்க்குமே டிஸ்கவுண்ட் இருக்கு. ஹெல்மெட் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 800 கூட ஹெல்மெட் கிடைக்கும் உங்களுக்கு, அதுவும் பிராண்டட் தான். பட் உங்களுக்கு வந்து குவாலிட்டி ப்ரொஃபஷனலா வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்ஸ் வரும். எந்த ப்ராடக்ட் எடுத்தீங்கனாலும் பெஸ்டான டிஸ்கவுண்ட் பிரைஸ் நம்ம கொடுத்து. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பால், லெதர் பால் தான் வருது, SF பிராண்ட்ல தான் வருது. இதுதான் மோஸ்ட்லி விரும்புறாங்க எல்லாரும். ஸோ இதுலயே நிறைய மாடல்ஸ் வரும். யார்கர்னு ஒரு மாடல் வரும், இது வந்து யார்கர் அப்படிங்கிற மாடல். இது வந்து ஒரு 4-piece பால், 4 சைடு வரும் லெதர் பால். இதுதான் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி ஆடுறது. ஒரு 50 hours மேட்ச் எல்லாம் இதுல தாராளமாக ஆடலாம் நீங்க. ஸோ இதுலயே இன்னொரு இது இருக்கு, ட்ரூ டெஸ்ட்னு சொல்லி, அது ஒரு 30 hours வரைக்கும் நீங்க ஆடலாம். ஸோ அதுக்கு தான் இது ஒரு உங்களுக்கு ஒரு 495 ப்ரைஸு. ஸோ இதுலேயும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் வரும், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 400 வரைக்கும் தான் உங்களுக்கு சார்ஜஸ் வரும் இதில். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது விக்கெட் கீப்பிங் க்ளவுஸு, கீப்பர் அப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ இது குக்கபுரா அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து வருது. ஸோ இதுவும் ஒரு டாப் மோஸ்ட் பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் நம்ம வந்து கஸ்டமர், இதுவும் ஒரு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்கனால இந்த பிராண்டும் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1600 பக்கம் வருது. எம்ஆர்பி 1600 பக்கம் வருது. இதுலேயே உங்களுக்கு வந்து 5000 இருக்குது, 4000 இருக்குது இதே பிராண்ட்லேயே. ஸோ அது அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். லெதர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உள்ள ஸ்டிச்சிங் டிஃப்ரெண்ட் இருக்கும், உள்ள பார்ட்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரேட் டிஃப்ரென்ஸ் வருது. இது ஒரு பிராண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளவுஸ், பேட்டிங் க்ளவுஸ் அப்படிம்பாங்க. இது SS பிராண்டு. பேட்டு நான் முதல்ல காமிச்சு இல்லைங்களா, அந்த பிராண்ட்லேயே வர்றது தான் SS உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா 2750 இந்த இதோட ப்ரைஸ் வருது உங்களுக்கு. இது லெதர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா SG இருக்குது அதே க்ளவுஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3500 வரும். ஸோ இதுவும் பேட்டிங் க்ளவுஸ் தான், அதுவும் பேட்டிங் க்ளவுஸ் தான். ஆனால் உங்களுக்கு குவாலிட்டி டிஃப்ரெண்ட்டுங்கிறனால ப்ரைஸ் வேரியேஷன் வருது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம வச்சுருக்கோம், ஹையர் எண்ட்லேருந்து லோவர் எண்டு எல்லாமே இருக்குது. ஓகே, இதெல்லாம் பார்க்குற உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்குது. அந்த எஸ்டிங் அந்த சிம்பிள் இது எம்போஸ் பண்ணிக்கிறத பாருங்களேன், செம்ம சூப்பராக இருக்குது. இது எவ்வளோ ப்ரைஸ் சொன்னீங்க சார்? இது 3500 பக்கம் வரும். ஓகே சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்டிங் பேடு, இது நியூ பேலன்ஸுங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து இருக்குது. 3800 வருது. ஓகே, இதோட ப்ரைஸு இது பேட்டிங் பேடு. சரி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிட் பேக்ஸ் இருக்குது நம்மகிட்ட. இது வந்து டஃபல் பேக் அப்படிம்பாங்க, அதாவது ஷோல்டரில் நம்ம மாட்டிக்கிற மாதிரி. ஸோ கிட் பேக் 2-3 வெரைட்டிஸ் வரும் உங்களுக்கு. ட்ராலி மாதிரி கேரி பண்ணுறது வரும், டஃபல் பேக்னா ஷோல்டரில் மாட்டிக்கிற மாதிரி வரும். ஸோ இது ஒரு இண்டிவிஜுவல் கிட்டு அப்படி வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு ப்ராக்டிஸ்க்கெலாம் போகும்போது பண்ணிக்கலாம். டீமாக எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு டீம் கிட் பேக்னு வரும். ஸோ அது பெருசாக இருக்கும், வீலோட வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது இதெல்லாம் வந்து அக்சசரீஸில் வர மெயினான ஐட்டம்ஸ். மெயினான இப்போது தோராயமாக எல்லாமே காமிச்சிட்டிங்க. அடுத்து என்ன அப்படின்னா, இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்காங்க வந்து நம்ம கோயம்புத்தூர் மட்டும் இருப்பாங்க சொல்ல முடியாது, கோயம்புத்தூர் தாண்டி, ஏன்னா யூடியூப்ங்கிறது எல்லா பக்கம் இருக்காது. ஸோ அப்படி யாராவது பார்த்துட்டு கோயம்புத்தூர்லாம் வெளியில் இருக்கிறவங்க பார்த்துட்டு ப்ராடக்ட் எதாவது வேணும் அப்படி நினச்சாங்க அப்படின்னா நீங்கள் கொரியர் ஆப்ஷன் அந்த மாதிரி பண்ணி கொடுப்பீங்களா? தாராளமாக பண்ணலாம். நம்ம வந்து ஆல் ஓவர் இந்தியா மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் வேர்ல்டுக்கு கொரியர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆல் ஓவர் வேர்ல்டுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்து நாங்கள் US, UK எல்லாமே கொடுத்துருக்கோம், வெஸ்ட் இண்டீஸ் கொடுத்துருக்கோம், சிங்கப்பூர் கொடுத்துருக்கோம், துபாய் கொடுத்துருக்கோம். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் வெஸ்ட் இண்டீஸ் கொடுத்துருக்கீங்க. எல்லா இடத்துக்கும் நமக்கு வந்து எல்லா கொரியர் சர்வீஸோடையும் நாங்கள் டைப் வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இப்போது கஸ்டமர்ஸ் ஆன்லைன்லேயே வந்து தேர்வு பண்ணிக்கலாம். எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணாங்கன்னா வர எல்லா நியூ ப்ராடக்ட்ஸும் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். அதில் வந்து அவங்க பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரைஸ் அதிலேயே கொடுத்துருப்போம், எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம், எங்களோட வெப்சைட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம். எல்லாமே பார்த்துக்கலாம் என்ன ப்ரைஸ் வருதுன்னு. எங்ககிட்ட டேரெக்டாக சேட் மூலமா பேசி அவங்க ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். பேமெண்ட் மட்டும் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட அட்ரஸ்க்கு வந்து நம்ம கொரியர் பண்ணி கொடுத்துருவோம். கொரியர் பண்ண அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ், ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ வந்து எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல் ஓவர் வேர்ல்டு கொடுத்துருக்கோம். ஈவன் பிளேயர் மோஸ்ட்லி வெஸ்ட் இண்டீஸில் சூப்பரான ஒரு பிளேயர் கிறிஸ் கெயில், அவரோட ஃப்ரெண்டே வந்து நாங்கள் எங்ககிட்டருந்து இப்போ லாஸ்ட் மந்த் வந்து பர்ச்சேஸ் பண்ணார். அவருக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு, கெயிலுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காகவே நாங்கள் இங்கேருந்து பேட் அமைச்சிருக்கோம். ஸோ அவர் அது அவருக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது எங்களோட இது சொல்லி எடுத்து ஒரு வீடியோ போட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆனால் 2 times பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு இப்போ எங்ககிட்ட, மீண்டும் பர்ச்சேஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏன்னா கஸ்டமர்ஸ் எல்லாம் எங்களுக்கு இருக்காங்க. நமக்கு மோஸ்ட்லி சொல்ல போனோன்னா இந்தியாவில் விட நாங்கள் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரி தான் வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து கொரியர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆமாம், கண்டிப்பாக. ஸோ எல்லாமே பண்ணுவோம், எங்கே எந்த ஊராக இருந்தாலும் சரி நம்ம வந்து அமுச்சு கொடுத்துக்கலாம். நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, டைப்ஸ் இருக்குது. உங்களோட வெப்சைட்டு நேம் மட்டும் அப்படி என்னன்னு சொல்லி, உங்களோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.sportsland.store கண்டிப்பாக. இதில் வந்து எங்களோட வெப்சைட்டு, எங்களோட இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா sportsland_CBE. கோயம்புத்தூருக்கு அப்பால் பட்டு எங்கேயாவது கொரியர் பண்ணுவீங்களா? நாங்கள் சொன்னோம் ஆல் ஓவர் வேர்ல்டு இதே பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு ஒரு இன்ட்ரோ அது. இது வந்து SS பிராண்டில் வர ஒரு பிராண்ட் பேட்டு. இது ஆல்மோஸ்ட் ஒரு 50,000 வரும் இந்த பேட்டு. இது நாங்கள் வந்து டென்மார்க்குங்கிற கண்ட்ரிக்கு அனுப்ப போகிறோம் எங்களோட. ஆமாம், கண்டிப்பாக. கோயம்புத்தூர் டு டென்மார்க்,
அப்படின்னு கோயம்புத்தூர்ல அப்படின்னு ஸ்பெஷல் சொல்லி இந்த இது கோயம்புத்தூர் டென்மார்க் போகுது கஸ்டமர்ஸ் இருக்காங்கிறது நீங்கள் அதை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு இது. அதனால் அந்த ஊர்லேருந்து கூட நம்மளோட பேஜ் ஃபாலோ பண்ணி இந்த பேட்டை ஸ்பெஷலாக கேட்டு அவங்களுக்காக நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கோம். இப்போ இதெல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து கொரியர் ஆயிரும். ஸோ இன்றைக்கி நைட் அனுப்புகிறோம்னா நாளைக்கு எங்களோட டீட்டெயில்ஸ் கிடச்சிரும், ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ அது அப்படியே வந்து கஸ்டமர்ஸ் கொடுத்துரும், அவங்களே லைவாக ட்ராக் பண்ணிக்கலாம் அவங்களோடது எங்கேன்னு. இல்லைனா அவங்க எங்களுக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணி அப்டேட் கேட்டுக்கலாம், நாங்களே பார்த்து சொல்லிடுவோம். இன்னொன்று என்னென்னா இதெல்லாமே வந்து கொஞ்சம் உட்டுங்கனால நீங்கள் கொரியர் அனுப்பும்போது எப்படி நல்லா ரேப் பண்ணி அனுப்பிட்டு பேக்கடாக தான் நாங்கள் அனுப்புவோம். எந்த இதுவுமே குறை வைக்க மாட்டோம். ஏன்னா வந்து ஒரு பேட்டு ஏதாவது சின்னதாக ஒரு டேமேஜ் ஆச்சுனாலும் அது விளையாட முடியாது. ஸோ இவ்வளோ காஸ்ட்லி கொடுத்து ஒரு 50,000 போது சின்ன அமௌண்ட் கிடையாது. அவ்வளோ கொடுத்து அவங்க இங்கேருந்து இன்க்ளூ ஷிப்பிங் சார்ஜ் எல்லாம் பே பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ இது MRP விட ஒரு வேளை ஜாஸ்தியாக கூட வாங்கலாம், பட் அவங்களுக்கு அதோட இதுங்கிறனால வாங்குறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு அது பத்திரமா போய் சேரணும். இது பேக் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது கம்பெனிலேருந்து கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும், ஃபுல்லி பேக்கடாக தான் வரும், நல்லாயிருக்கும், உங்களுக்கு டேமேஜ் ஆகாது எந்த இதுமே. பட் அடிஷ்னலாகவும் வந்து நம்ம வந்து நல்லா வெல் பேக்கடாக தான் வந்து இங்கேருந்து போவோம். ஸோ அதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க நமக்கு பேக்கிங் மட்டும் பண்ணுறதுக்காகவே. ஸோ அவங்க வந்து வெல் பேக்கடாக வித்தவுட் டேமேஜ் போய் சேரதுக்கு எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணி அனுப்பிச்சிடுவோம். ப்ரோ நீங்கள் நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேட்டிவாக சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறையா விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ முடிக்கிற மாதிரி எண்ட் ஆஃப் த இதான் என்ன கேட்பேன் அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துருக்கிற என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க யாராச்சும் நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஷாப்பில் ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்கிற ஆஃபர் போக அடிஷனல் ஏதாவது சின்ன ஆஃபர் மாதிரி கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக தாராளமாக உங்கள் சேனல் மூலியமாக வர கஸ்டமர்ஸ்னு எங்களுக்கு தெரியப்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு வந்து அடிஷனல் டிஸ்கவுண்ட்ஸ் கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். எந்த அக்சசரிஸ் என்ன ஐட்டம் எடுத்தாலும் அடிஷனல் டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கலாம். ஆமாம், இன்னொன்று என்ன, இப்போ நீங்கள் கொடுத்துருக்கிறது எல்லாமே என்ன ப்ரைஸ் போடுற, ரீட்டைல் ப்ரைஸ்னால ஹோல்சேல் ப்ரைஸ் ஆகும்? இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து MRP இதோட ஒரு ரீட்டைல் ப்ரைஸ் கிடையாது. ஒரு MRPங்கிறது கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரைஸ். ஸோ MRPலேருந்து தான் நம்ம டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாமே சொன்னதெல்லாமே வந்து MRP. இதுக்கு என்ன ப்ரைஸ் ஆக்சுவலாக கம்பெனி டிசைட் பண்ணியிருக்காங்கிற ப்ரைஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். எங்கள் ப்ரைஸ் இது கிடையாது, இதுலேருந்து ரொம்ப லோவஸ்ட்டாக தான் கொடுப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச யங்ஸ்டர்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வேறு யாராவது கிரிக்கெட் ரொம்ப தீவிர ரசிகல் யாராக இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ லிங்க் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இப்படி ஒரு விஷயத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டும். இதோட இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாரும் டேக் கேர், டாடா பேபி சொல்லி டேக் ஆஃப் ஆகுது. நான் உங்கள் அன்பு நண்பன் மோக்லி வரணுங்கணும்.